நடுக்குவாதம் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்ட மீண்டும் திறனின் ஓவியங்கள் கண்காட்சியை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். வயது மூப்பின் காரணமாகவும் தலைமுறை வழியாகவும் பார்க்கின்சன்ஸ் என்றும் அழைக்கப்படும் நடுக்குவாதம் நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குளோபல் ஆர்ட் இந்தியா அமைப்பின் சார்பில் நடுக்கவாதம் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தொடர் பயிற்சியின் மூலம் அவர்களே தனது கையால் வரைந்த ஓவிய கண்காட்சி சென்னை அடுத்த குரம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. தொடர் சிகிச்சை பெற்று வந்த பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 20 பேருக்கு ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் தன்னம்பிக்கையுடன் வரைந்த ஓவியம் கான்பூரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த புகைப்பட கண்காட்சி நிகழ்ச்சியில் ரேலா மருத்துவமனை தலைவர் பேராசிரியர் முகமது ரேலா, கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுபோன்று ஓவியங்கள் மற்ற நோயாளிகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் என கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறினார். தயவுசெய்து டாக்டர் ரேலா அவர்கள சொல்லி அந்த ரொம்ப கடினமான லிவர் சர்ஜரி சார் ஏற்பாடு செய்யறதுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்பவுமே அவர் மிடில் ஆஃப் தி நைட் Thank you.